எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராட்டில் எப்படி செய்கிறதுன்ற சீரீஸோட கன்ஃபியூஷனாக இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த இது சுற்றுறது அப்படின்றத நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். இதில் மொத்தம் நான் 10 ஸ்ட்ரைப்ஸ் வச்சு இந்த ஒரு செய்கிறேன் இல்லைங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் ஒரு 10-12 ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது பெருசாக வருது. இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மெதுவாக வச்சு பண்ணுங்க. நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் அந்த பேப்பர் அவிழ்ந்து விடாமல் உங்களுக்கு நல்லா அழகாக வரும். பேஸ்கெட் மாதிரியே வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி கூம்பு மாதிரி நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு பாட்டு மண்ணில் செய்கிற மாதிரி தான் இது. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கோம்பாக இருந்தாலும் அது அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் இந்தளவு போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லா அழகாக நம்ம பவுல் மாதிரியே வந்துடுச்சு. இது நல்லா உள்ள கம் அப்ளை பண்ணி நம்ம காய வச்சிடணும். ரெண்டு சைடுமே நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க, திக் லேயராக போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பேப்பர் நல்லா ஆட்டும்போது பிசங்கி அந்த கட்டில் அந்த இது வெளியே பேப்பர்ஸ் அவுந்து வெளியே வந்துடாங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா ராட்டில்ன்றது நம்ம நல்லா அசைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நீங்கள் நல்லா திக் லேயராக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் பெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிவிஸ்டிக் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்காக போட்டுக்கோங்க. இதனால் காயை வச்சுடுங்க. காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாருங்கள், குடுவை மாதிரி வந்துருச்சு. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இதுவே ஒரு குங்குமச்சிமல் மருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கெலாம் இன்னொரு ஐடியா கிடச்சிருச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பாசி ஜர்தோசி பாசி அதை நான் போட்டிருக்கேன். இது கிடைக்காதவங்க முத்துக்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பழைய பாசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உடஞ்சி போன கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடி வளையல் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கிட்ஸ் கையில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப சேஃபான பொருட்களாக இதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொலுசு முத்து மாதிரி கடைகளில் கிடைக்கும். அந்த சில்வர் இல்லாமல், அதாவது வெள்ளி இல்லாமல் இரும்பில் செஞ்ச முத்துக்கள் கிடைக்கும். டெக்கரேட் ஐட்டம் வாங்குற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் இதில் போட்டு கிழக்கு மாதிரி பண்ணுங்கள். அது இன்னும் நல்லா சவுண்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த பீட்ஸ் போட்டுக்கினாலும் சவுண்ட் நல்லா தான் இருக்கும். இதில் நான் சின்னதாக ஒரு அழகுக்காக இந்த ரேப்பு இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காகவும் இந்த ரெட் கலர் இது நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு லேயர் தான் நான் சுற்றிருக்கேன். நீங்கள் அழகுக்காக மேலெலாம் நிறையா லேயர்ஸ் சுற்றுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த கூலிங் ஸ்ட்ரைப்ஸ் நிறையா சுற்றிக்கலாம். கூலிங் ஸ்ட்ரைப்ஸ் வச்சு தான் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் கிடையாது. டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு நிறையா இருக்குது, லேஸு அப்புறம் கோல்டன் லேஸு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நான் குச்சி ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறேன் பிடிச்சி ஆட்டுறதுக்கு. அது பேப்பர்லேயே நான் பண்ணுறேன். ஏ4 ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நேரடியாக அந்த மாதிரி குல்ஃபி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த குச்சி கிடச்சிச்சின்னா கூட ஓகே தான், நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் கட்டக்கம்பு இருக்கு இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வச்சு கொஞ்சம் லேஸாக இந்த பேப்பர் இது இருக்குன்னா இதை வச்சு நான் லேஸாக அழுத்தும் போது எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எம்போஸாக உள்ளே போகுது. அப்போ எனக்கு இது மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் இந்த இது வெளியே வந்துடாது. அதனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறோம் போத ரொம்ப பண்ணிடாதீங்க, அப்புறம் ஓட்டை விழுந்துடும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி பெவிகால் வச்சுட்டு இந்த பேப்பரை கொஞ்சம் லைட்டாக அப்படி சுற்றி விட்டுருங்க. ஏன்னா கம்மு நல்லா மூவ் ஆகும் எல்லா இடத்துக்கும். அதுக்காக பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நல்லா ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க, அது காயட்டும். இப்படியே யூஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல. இதில் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக சிம்பிளாக ரெட் கலர் வச்சு பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ராட்டில் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் எப்படி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது மட்டும் இல்லை, நம்ம சிவலிங்கம் எப்படி கூலிங் பேப்பர் செய்கிறது, இந்த மாதிரி கூலிங் பேப்பர் வச்சு 2-3 ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம், அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் கேரம் போர்டு, தாயக்கட்டைகள், இந்த மாதிரி கேம்ஸ் ரிலேட்டடாகவும், அப்புறம் டாய்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் எலிஃபெண்ட் எப்படி பண்ணுறது, பென் ஸ்டாண்ட் எப்படி, எலிஃபெண்ட் பென் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது, இந்த மாதிரி நிறையா இது போட்டிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். அது எங்களுக்கும் ஒரு ஊக்கத்துக்கையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த அந்த வீடியோவில் போட்டிருந்த கிளிக்கு வந்து இதுதான். இது வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருந்துச்சு. இன்னொன்று, இது நான் நிறைய சவுண்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் மல்டி இதாக சேர்த்தும் சிங்கிளாக சேர்த்தும் போட்டிருக்கேன். தேங்க்யூ.